வணக்கம். சற்று முன் தமிழகம் முழுவதும் நாளை முதல் அமலுக்கு வரவிருக்கும் மூன்று முக்கிய அறிவிப்புகள். பேருந்து சேவையில் அவசர திடீர் மாற்றம், அதிர்ச்சியில் தமிழக மக்கள். அது என்ன மூன்று முக்கிய உத்தரவுகள், பேருந்து சேவையில் என்ன மாற்றம், இதை எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடனே அடுத்த செகண்டே தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்க ரெக்கல பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நாளை காலை 6 மணியோட ஊரடங்கு முடிவடைந்த நிலையில் நாளை காலையிலிருந்து பார்த்தீங்கன்னா புதிய ஊரடங்கு அமலுக்கு வருகிறது. இந்த புதிய ஊரடங்கில் மாவட்டங்கள், அதாவது வகை 1 உள்ள 4 மாவட்டங்களிலுமே சின்ன கோயில், அதாவது சிறிய வழிபாட்டு தடலங்கள், ஜவுளி கடைகள் இயங்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது பார்த்திங்கன்னா அந்த 4 மாவட்டங்களில் மட்டும் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்வதற்கு பேருந்து பயணிக்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது அறிவிப்பு, தமிழகத்தில் மீதம் இருக்கும் 23 மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பேருந்து சேவை அனுமதி அளிக்கப்பட்டிருக்குது. அந்த பேருந்து சேவையை பார்த்தீங்கன்னா மாவட்டத்திற்கு உள்ளே மட்டும்தான் பேருந்துகள் பயணிக்க முடியும், மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல பயணிக்க முடியாது. வகை 2 உள்ள அந்த மாவட்டங்களில் இப்பதிவு முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்வதற்கு இப்பதிவு முறை கட்டாயம் கிடையாது. வகை 3 உள்ள 11 மாவட்டங்களுக்கு மேலும் தடை நீட்டிக்கப்படுகிறது. அந்த தடைகள் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இருக்கும், அதே மாதிரி தான் இயக்கப் போகிறது. அந்த 11 மாவட்டங்களில் மட்டும் பேருந்து சேவை இருக்காது என்று தமிழக அரசு அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேருந்து சேவையில் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளிவந்துள்ளது. நாளை முதல் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கிட்டத்தட்ட 9300 பேருந்துகளுக்கு மேற்பட்டு நாளைக்கு ஒரே நாளில் ஓடப்போகிறது. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பயணிகளின் வருகையை கணித்து பேருந்துகள் இன்னமும் அதிகப்படுத்தலாம் என்று பேருந்து கழகம் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 50% பயணியாளர்களுடனே பார்த்தீங்கன்னா பேருந்துகள் இயங்கும் என்றும், பேருந்திற்கு வரும் பொதுமக்கள் அண்டு பேருந்தின் பயணிகள் முகக்கவசம் அணிந்தும் சோசியல் டிஸ்டன்ஸ் கீப்பட் பண்ணி வர வேண்டும் என்று தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதே மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி